Hi friends, welcome to Kansa Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கறி கொலக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பச்சரிசி மாவுல தான் இப்போ பண்ண போறோம். புட்டு மாவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாவுலையும் பண்ணலாம், இடியப்பம் மாவுலையும் பண்ணலாம். ஒரு பவுல் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கறி வந்து ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு ஃபுல் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கறி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கறி ஃபுல் கறியாக எடுக்காமல் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க. இப்போ கறி வந்து ஃபுல்லாக கறியாக எடுக்காமல் வந்து கொஞ்சம் எலும்பு கறியாக எடுத்துட்டால் இது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். தலைக்கறியில் பண்ணலாம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசால் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதோட கொஞ்சம் மிளகாய் வத்தல் பொடியும் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து உரப்பு ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப உரப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அந்த கறியை அவிச்சு வச்சுருக்கோம். அவிச்சு வச்ச கறியை அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எலும்பு கறியாக போட்டால் தான் அந்த கொலக்கட்டையை சாப்பிடும்போது இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக கறியாக போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட்டு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு பவுல் வந்து கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கும் அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம், அதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சரிசி மாவு, அதில் வந்து இந்த இதில் அந்த குழம்பு தண்ணி மாதிரி இருக்கும்ல அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றி அதை வந்து நல்லா பிணைஞ்சு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த இதை கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி போட்டோம்னா அதில் உள்ள டேஸ்ட்டு வந்து, அதாவது அந்த மசாலா உள்ள டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து அந்த கொலக்கட்டையில் இருக்காது. நம்ம இப்படி பண்ணும்போது வந்து நல்லா அந்த கொலக்கட்டையில் வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க, இல்லாட்டி பிடிக்க முடியாது, சூடாக இருக்கும். போட்டு இப்போ நல்லா கொதிக்கும்போது அந்த சால்னா மாதிரி இருக்குல்ல அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா கரைச்சி ஒரு அரை கிளாஸ் அளவு அந்த பச்சரிசி மாவை வந்து கரைச்சி வச்சுக்கணும்னா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம்ல குழம்புல அந்த மாதிரி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இப்போ கொலக்கட்டைலாம் நல்லா வெந்துட்டு வருது. நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ அந்த பச்சரிசி மாவு கரைசலை ஊற்றிக்கலாம். அது வந்து ஒரு நல்லா ஒரு கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். அந்த கெட்டி வர்ற வரைக்கும் வந்து கொஞ்சம் வேவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலையை தூவிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.